வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரே சூப்பரா டிசைனான ஒரு கிரீட்டிங் கார்டு வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான எதாவது திங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜெல் பென் எடுத்துக்கோங்க. எந்த பென் உங்களுக்கு அழகா எழுத வரும்னு அந்த பென் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கிரையான்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் தேவை. அப்புறம் இதுமாரி ஏதாவது கார்ட்போர்டு, ஒன் டேப், ஒன் சீசர். இதை வச்ச ஈஸியாக பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த கிரீட்டிங் கார்டை கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நார்மலாக நார்மல் கிரீட்டிங் கார்டு மாரி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வெட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக ஃபஸ்ட்டு கிட்ட ஒரு ஹார்ட்டை போட்டுருங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுன்னா பண்ணுங்கள். யாருக்காவது கொடுங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுனா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதிங்க. இதோ இந்த மாதிரி ஹாப்பி இங்கே எழுதுங்க, பர்த் இங்கே எழுதுங்க, இங்கே டேட்டு டே அப்படின்னு எழுதிங்க. சூப்பராக வரும். இப்போ வந்து நீங்கள் க்ரையான்ஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு க்ரையான்ஸில் வந்து ஒரு ஆறு கலரே போதும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் ப்ளூ, அடுத்தது வந்து ஆரஞ்ச், ரெட்டு, எல்லோ. இந்த கலர் மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சைடில் டிசைன் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க டிசைனு. அப்புறம் உள்ளே திருப்பி ஏதாவது ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு என்ன எழுதணுமோ எழுதுங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை எழுதிட்டு கடைசியில் கொஞ்சம் கேப் போட்டு கேப்ஸில் தேங்க்யூன்னு எழுதுங்க. தேங்க்யூன்னு ஃபஸ்ட்டு. அப்புறம் எழுதி முடித்தோன்னே நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்கன்னா ரெயின்போ மாதிரி ஃபஸ்ட்டு எல்லோ எடுத்து இப்படி போடுங்க. ரெயின்போ டிசைன் பண்ணிங்கன்னா கரெக்ட் அழகாக இருக்கும். இதோ இது மாதிரி ரெயின்போ டிசைன் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். சைடில் அது மாதிரியே பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே பண்ண மாதிரியே சைடில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சைட்டில் இப்படி டிசைன் பண்ணிடுங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரீட்டிங் கார்டு ரெடி அப்படின்னு சொல்லிட மாட்டேன். இங்கே வந்து ஏதாவது டிசைன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணுங்கள். ஹார்ட் ஷேப்பில் ஹார்ட் கட் பண்ணி முடித்தோன்னே இதுமாரி மூணு கரெக்டாக மூணு நீட்டான பீஸாக பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டேப் தேவைப்படும். இது மாதிரி வெட்டுங்க. அப்புறமா இங்கே ஏதாவது உங்களுக்கு கலர் கலராக போடுங்க. என்ன மாதிரி கலர் கலராக பண்ணிவிட்டு இந்த சைடில் இங்கே ஒட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரீட்டிங் கார்டு ரெடி. இந்த க்ரீட்டிங் கார்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டன் அழுத்தி விட்டுருப்போங்க.